இப்போ விருச்சிகராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் இவருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல மகர ராசியில் இருந்தார் ஏழரை சனி முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவைசேஷனுக்குள்ளே போகக்கூடிய விருச்சிகராசி உங்களுடைய தாய்மார்கள் விருச்சிகராசி என்பவர்களுடைய தாய்மார்கள் அவர்களுக்கு ஹெல்த் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா புதுசாக வண்டியை வாங்கினா டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் அமுச்சுவார் நேராக போய் டெம்போவில் போய் சொல்கிறோம் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் படாத அவஸ்தை பட்டாச்சு இந்த ஏழரை சனியில் ஒன்றுமே மிச்சம் இல்லை அதையவே தாண்டி வந்த நீங்கள் இனிமேல உங்களால் பார்க்க முடியாத வாழ்க்கையே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய தலைப்பு விருச்சிகராசி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பலன்கள் ராசி வாரியாக பார்த்துட்டு வரும் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது விருச்சிக ராசி விருச்சிக ராசி காலபுருஷனுடைய எட்டாம் வீடு செவ்வாய் பகவானுடைய பெண் ஆட்சி வீடு விருச்சிக ராசியில் பிறந்த இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நல்ல கவனமாக கூர்ந்து கேளுங்க பொதுவாக நீங்கள் விருச்சிக பிறந்த நூறு பேரில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் அதிகமாக பேச மாட்டாங்க எல்லா விதமான கோபம் அவங்களுடைய ஆக்ரோஷம் அவங்களுடைய வன்மம் இந்த பழிவாங்கும் குணம் இதெல்லாம் விரச்சிக ராசிக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் வெளில தெரியாது ஒரு எண்பது சதவீத விருச்சிகராசி அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது கூட அவங்க மனைவிக்கு கூட தெரியாது கணவனும் கூட தெரியாது அவங்க அப்பா அம்மா கூட தெரியாது ஏன் நண்பனு கூட தெரியாது விருச்சிக ராசி வந்து நல்லதுலேயும் சரி கெட்டதுலயும் சரி எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் சண்டனா செய்யக்கூடிய ஒரு ஒரு பாவம்னா அது விருச்சிக ராசிக்கு உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரவே கூடாது அப்படி வருதுன்னா நம்ம யாரும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது அதில் பெண் விருச்சிகராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு அசாதாரமாக இருப்பாங்க நீங்கள் பெண் விருச்சிகராசி அன்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகிறீங்க ஒரு டிராஃபிக்கில் ஒரு பெண் போகிறா அந்த ஸ்கூட்டரை முந்திக்கிட்டு ஒரு ஆண் போகிறான் இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் தெரியுமா ரிச்சிகராசியில் இருந்தால் டக்குன்னு போய் அவனை பிளாக் பண்ணி ரோட்லேயும் அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கிற ஒரு பெண் நாலு ஆண் அடிக்கிறானா அது விருச்சிகராசி பெண் தான் சந்தேகமே வேண்டியதில்லை ஏன்னா பயங்கர டஃப் கொடுப்பாங்க விரச்சிகராசி பெண்கள் வந்து அவங்களுடைய கோபமும் அவங்களுடையதோ ஆணை விட பல மாட்டங்க அதிகமாக இருக்கும் இப்போ விருச்சிகராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் இவருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல மகர ராசியில் இருந்தார் ஏழரை சனி முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவைசேஷனுக்குள்ளே போகக்கூடிய விருச்சிகராசி இந்த விருச்சிகராசியை பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஆகாது ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பவுமே பகை தான் ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு ஜோதிடத்தில் பாருங்க ஒரு பெரிய ஒரு அதிசயங்கள்னா தன்னுடைய எதிரி வீடு சனி மூன்றாம் இடம் அங்கே போய் இந்த விஜயராசியுடைய அதிபர் செவ்வாவே உச்சமாவார் எங்கே மகர ராசியில் மகர ராசியில் அவிட்டு நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் உண்டு ஒன்று ரெண்டு அது ரெண்டும் மகராசியில் வரும் மூன்று நாலு பாதங்கள் அங்கே போயிடும் கும்பத்துக்கு அப்போது மகர ராசியில் வந்து போய் உச்சம் பெறக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு ஆச்சரியம் தன் எதிரி வீட்டில் போய் உச்சமாவார் மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல போய் செவ்வாய் உச்சமாவார் இப்போ விச்சிகராசியில் பிறந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சம் ஆயிடுச்சுன்னா அன்கன்ட்ரோலபிள் அக்ரெஷன் அதாவது சமாளிக்க முடியாத அளவுக்கு தைரியம் கோபம் வன்மம் வீரம் இதெல்லாம் இருக்கும் இந்த பயிற்சி என்பது அடுத்த ஆண்டு மூணு பயிற்சிகள் இழவிற்கு முக்கியமாக சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி தான் முக்கியமாக எடுத்துக்கணும் சனி பகவானுடைய பயிற்சி தான் தாக்கத்தின் அடிப்படையில் அதிகமாக இருக்கும் குரு பயிற்சியும் கேது பயிற்சி அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்காது அப்ப சனி பயிற்சியுடைய இதை பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிரவிருக்கிறார் சனி பகவான் கும்பராசிக்கு மூன்றாம் இடம்னா என்னது நண்பன் நட்பு இளைய சகோதரத்துவம் பார்ட்னர்ஷிப்பு தைரியம் இதையெல்லாம் கல்வி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் உயர்கல்வியை குறிக்கக்கூடியது நான்காம் இடம் இப்போ மூன்றாம் இடத்துல இருந்த வந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போகும்போது முதல் பாயிண்ட்டு விருச்சிகராசியுடைய பாசிட்டிவ்வில் நான் என்ன சொல்லணும் நெகட்டிவ்வில் என்ன சொல்லுங்கள் அதை பற்றி பார்ப்போம் அதில் நெகட்டிவ் சைடு எடுத்தோம்னா உங்களுடைய தாய்மார்கள் விரச்சிகராசி என்பர்களுடைய தாய்மார்கள் அவர்களுக்கு ஹெல்த் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் புதிதாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை விசாரித்து வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா புதுசாக வண்டியை வாங்கினா டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆரம்பித்து வரு நேராக போய் டெம்போவில் போய் சொறிக்கணும் அதை மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து வாங்கி லாங் டிரைவ் ரோட் சைடில் டூ வீலரில் ஃபோர் வீலரில் போகக்கூடாது ஆனால் பாசிட்டிவ் சைடில் நிறைய இருக்குது நிறைய இப்போ தான் நீங்கள் பொருள் சேர்ப்பீங்க செலவுகள் அதிகமாகும் விச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் படாத அவஸ்தை பட்டாச்சு இந்த ஏழரை சனியில் ஒன்றுமே மிச்சம் இல்லை அதையவே தாண்டி வந்த நீங்கள் இனிமேல அவங்களால் பார்க்க முடியாத வாழ்க்கையை எல்லாத்தையும் கவனிச்சிருவீங்க அப்போ விரச்சிக ராசியை வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நெகட்டிவ் சைடில் என்ன இருந்தாலும் பாசிட்டிவ் சைடில் தான் அதிகமாக இருக்குது மூன்றாம் இடத்தில் விட சனி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல பாவகிரகம் உட்கார்றது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்போ உயர் மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வருமானத்தில் அதிகப்படியான வருமானம் இன்க்ரீஸ் இன் ரெவின்யூ ரெமினரேஷனில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தொழில் முனையக்கூடிய விச்சிகராசி என்பர்களுக்கு சட்டத்தில் புறம்பான தொழில்கள் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் இல்லாத தொழில்கள் சொல்லக்கூடிய சமுதாயத்துக்கு அங்கீகாரப்படாத ஒரு ஒரு பார் வச்சுருக்கார் அப்படின்னா வச்சிக இருக்கார்னா இருக்காருன்னா அவர்களுலாம் இப்போ நல்ல டைம் கேம்பிளிங் சென்டர் வச்சிருக்கார் விருச்சிகராசியில் அப்படின்னா அவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நல்ல டைம் ஆகக்கூடிய விஷயராசிக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கெடு பலன்களை விட நல்ல பலன்கள் தான் நிறையா இருக்குது இந்த மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் போகக்கூடிய சனி பகவானால் விரச்சிகராசிக்கு நல்ல பலன்தான் இருக்குது உடனே கமெண்ட்ஸில் வந்து எதுவுமே நடக்கலை எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதுக்கு விரச்சிகராசியில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி கூட விரச்சிகராசி தான் அதனால் அவருடைய அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் நம்மளையும் ஒப்பிடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி பேசணும் இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா கீழே கொடுப்பூட்டல எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களுடைய எதிர்காலத்திற்கான துல்லியமான கணிப்புகளை தர காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்